டுடே. மாணவர்களுக்கு வணக்கம். இரண்டு காணொலிகளை பார்த்தேன். அரசு பள்ளி மாணவர்கள் ஒரு ஆசிரியரை, ஒரு குறிப்பிட்ட மாணவர் தாக்குறதுக்கு முற்படுகிறாரு. இன்னொரு இடத்துல மாணவர்கள், அரசு பள்ளி மாணவர்கள் அந்த வகுப்பறையில் இருக்கக்கூடிய டேபிள் சேர், அந்த ஃபர்னிச்சர், இரும்பு ஃபர்னிச்சர், அதை வந்து ரொம்ப சிரமப்பட்டு அதை உடைக்கிறாங்க. பாரதியார் சொன்ன மாதிரி நெஞ்சு பொறுக்குதில்லையே அப்படிங்கிற அந்த சூழ்நிலையில இந்த பதிவு நான் இடுகிறேன். அரசு பள்ளி மாணவர்களே, நானும் அரசு பள்ளியில் தான் படித்தேன். நமது பெற்றோர்கள் நம்மளை ஏன் அரசு பள்ளிக்கு அனுப்பிச்சிருக்கிறாங்கன்னு யோசிச்சு பார்த்தீங்களா? அவங்கள்ட்ட பெரிய வருமானம் கிடையாது, அதாவது அவங்கள்ட்ட அதிகமான சொத்துக்கள் கிடையாது, வருமானம் இல்லை. ஆனால் நீங்கள் சொத்து இல்லைன்னு நினைச்சிடாதீங்க, உங்களுக்கு சொத்து இல்லைன்னு நினைச்சிடாதீங்க. உங்கள் அப்பா அம்மாவுக்கு சொத்து கிடையாது, உங்களுக்கு நிறைய சொத்து இருக்குது, உங்களுக்கு நிறைய ஆதாரங்கள் இருக்குது. என்ன ஆதாரம், என்ன சொத்துன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் படிக்கிறீங்க இல்லையா அரசு பள்ளி, அதுதான் உங்கள் சொத்து. அங்கே ஒரு விளையாட்டு மைதானம் இருக்குல்ல, அதுதான் உங்கள் சொத்து. அந்த வகுப்பறை இருக்குது இல்லையா, அதுதான் உங்கள் சொத்து. அங்கே வந்து டேபிள் சேர்லாம் இருக்குது இல்லையா, பெஞ்சும் டேபிள் இருக்குல்ல. நான் எல்லாம் ஸ்கூலில் படிக்கும்போது பெஞ்சு டேபிளெலாம் இல்லை, கீழே தரையில் தான் உட்காந்து படித்தோம். உங்களுக்கு அதெல்லாம் அரசு வந்து உங்களுக்கு வசதி பண்ணி கொடுத்துருக்கு. அந்த பெஞ்சை நீங்கள் வந்து உடைக்கிறீங்க, உங்கள் திறமையை அதில் காட்டுறீங்க அப்படிங்கிற, அதுதான் உங்கள் சொத்து. அங்கே உட்காந்துருக்காரு பார்த்தீங்களா ஆசிரியர், அவர் தான் உங்கள் சொத்து. இந்த ஆசிரியர் பெருமக்களால் தான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறேன். இந்த தலைமை அலுவலகத்தில் அவரால், அவங்களால தான் உட்காந்துருக்கிறேன். அந்த ஆசிரியர் அடிக்கிறதுக்கு ஒரு மாணவன் கை கை ஓங்குறான். அப்போ ஏன் இந்த மாதிரி நடக்குது, ஏன் இந்த மாதிரி நிலைமைக்கு ஆச்சுது, எனக்கு அது சரியாக தெரிய முடியல. ஆனால் இந்த ஆசிரியர்கள் தான் நமக்கு கணிதம் கற்பிப்பார்கள், இந்த ஆசிரியர்கள் தான் நமக்கு அறிவியல் கற்பிப்பார்கள், இந்த ஆசிரியர்கள் தான் நமக்கு பூமி எப்படி இருக்கும் என்று சொல்லிக் கொடுப்பாங்க, புவியியல் சொல்லிக் கொடுப்பாங்க. இந்த ஆசிரியர்கள் தான் நமக்கு கடந்த 3000 ஆண்டு மனித சரித்திரம், மனித வரலாறு பற்றி சொல்லிக் கொடுப்பாங்க. இவர்கள் தான் கம்ப்யூட்டர் சொல்லிக் கொடுப்பாங்க, இவங்க தான் விளையாட்டு சொல்லிக் கொடுப்பாங்க. அப்போ இவர்கள் தான் நமக்கு ஆதாரம், இவர்கள் தான் நமக்கு மிகப்பெரிய சொத்து. அப்படி இருக்கும்போது அறிவையும் செயல் திறனையும் நல்ல மனப்பான்மையையும் கற்றுக்கொள்ள வேண்டிய நேரத்தில் இது போன்ற வன்முறை செயல்கள் ஏன் செய்றீங்க? இது கிட்டத்தட்ட எப்படி இருக்குதுன்னா, நமது வீடே நம்ம தீ வச்சு கொளுத்துற மாதிரி. நம்ம கை அரசியல் டுடே யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க.